பள்ளிக்காரனை வந்து போக போகிறோம் பேர்ட் வாட்சிங்க்காக. அங்கே எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறையா பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் பேர்ட் வாட்சிங் பார்க்குறதுக்காக. அது முடித்தோடனே வேளச்சேரி பயிலகமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க, தேரி கிளாஸ், எங்களோட கைடு அரவிந்த் அங்கிள். அதனால் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் வரப்போகுது, கொஷின்ஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இந்த ஃபீல் இருக்க போகுதுன்னு தெரியல, கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு பறவைகளில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 பறவைகள் வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த பேர்டோட பேர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் என்ன, கிடையாது. எல்லாட்டு பேர் தெரியுது, நம்ம ஒரு பேர் தெரியல. கிளாசி ஐபிஸ், காட்டில் இருக்க அன்றில் பறவை, இரட்டை பிறவி, பஞ்சவர்ண கிளி தெரியும், நம்ம ஊர் கிடையாது. இது வந்து ஜெர்டான் பூஸ்லாக், வானம்பாடின்னு சொல்லுவாங்க, வானம்பாடி. இதுதான் வானம்பாடி, இது நம்ம ஊர் பறவை. அம்மிங் பேர்டு எல்லாரும் தெரியும், பக்கத்தில் இருக்கிறது வந்து மாங்குயில், மாங்குயில் கோல்டன் ஓரியல் சொல்லுவாங்க, எல்லோ கலராக இருக்கிறதுனால கோல்டன் ஓரியல் சொல்லுவாங்க. இப்போ இந்த மூணுல கொஸ்டின்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபாரின் பேர்ட்ஸ் தெரியுது, நம்ம ஊர் பேர்டு நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய பேர்டு தெரியலை. ஏன் ஏன் தெரியலைனாக்கா நம்ம பாட புத்தகத்தில் இல்லை, நம்ம படிக்கிற மேகசின்ஸில் இல்லை, நியூஸ் பேப்பரில் அதை பற்றி வர்றதில்லை. அதனால் யாருக்குமே நம்ம ஒரு பேர்டை பற்றி தெரியலை. நம்ம வந்து போய் பேர்டே பார்க்குறதில்ல, பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு என்ன டெய்லி வரக்கூடிய பேர்டு இந்த கோல்டன் ஓரியல். சென்னையில் நான் எங்கள் வீட்டுக்கு வரும் டெய்லி, எல்லா வீட்டுக்கும் வரும், எல்லா இடத்துக்கும் வரக்கூடிய காமன் பேர்டு, வைட் ஸ்ப்ரெட் பேர்டு வந்து இந்தியா ஃபுல்லாக அதை பார்க்கலாம். பேர்டோட இது என்னென்னாக்கா ஃபீமேல் பேர்டு வந்து நெக்ஸ்ட் டைம் நெஸ்ட் பண்ணுற டைமில் உள்ளே போய் இந்த மாதிரி முதுக்குள்ள உட்காந்துட்டு அந்த ஹோல் ஹோல் இருக்குல்ல அதை வந்து சேர் வச்சு அடைச்சிரும், வீக்கு மட்டும் வெள்ளாற அளவுக்கு வச்சிரும், ஏன்னா சேஃப்டிக்காக. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் உள்ளே இருக்கும் ஃபீமேல் பேர்டு. ஃபுட்டு வந்து மேல் பேர்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், இதை வந்து ஊட்டுற மாதிரி ஊட்டுறது வந்து ஸ்பேரோ. ஸ்பேரோ இருந்துச்சு முன்னாடி, இப்போது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த பெசன் நகர் பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனவ குடியிருப்புகள் எங்கெல்லாம் இப்போது கூடு கட்டி வாழ முடிஞ்சிச்சாது, ஓட்டு வீடாக இருந்தது, கூரை வீடாக இருந்துச்சு, அப்படி இருந்தப்போ அதெல்லாம் கூடு கட்டி வாழ முடிஞ்சிச்சு. இப்போ எங்கேயுமே எல்லாமே ஃபுல்லாக கான்கிரீட் பில்டிங்ஸாக போயிடுச்சு, கூடு கட்ட முடியலை. ரேடியேஷன்லாம் அழிஞ்சிச்சானா இல்லை, உங்களோட ஒரு விஷயம் வந்து இல்லை இல்லைண்ணா அதை சொல்கிறேன், அது இல்லை இல்லை அது ரீசன் கிடையாது. ஒன்று வந்து ஹேபிட்டட் லாஸ், அதெல்லாம் நம்ம கூட நம்ம
நம்மருக்க ஓட்டு வீட்டில் இந்த தாழ்வாரத்தில் சின்ன பொந்தில் வீடு கட்ட முடியும். இப்போ கூட நீங்கள் ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுன்னா அது வந்து போட்டு கட்டும் பக்கத்தில் இருந்துச்சுனாக்கா. ஏன்னா ஹேபிட்டட் லாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியேஷனால் சாகலை, அது ஒரு ஃபால்ஸ் ப்ரொமோஷன். அது இது மைனா உங்களை எல்லாருமே தெரியாது. இந்த மைனா ஏன்னா இது ஏன் தெரியும்னாக்கா தைரியமாக மனிதர்கள் கிட்ட வரக்கூடிய பறவைகளை காக்கா ஒன்று மைனா ஒன்று அதை மற்றதெல்லாம் பயப்படும், அதனால போய் ஹைட் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய பறவை. இது வந்து ஏரியா தாதா மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து காப்பாற்றும். பெரிய இது வந்து ஈகிள் வந்து சின்ன பேர் அடிக்க வருதுன்னா இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது இதுவும் சரி, பிளாக் ட்ராங்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து எவ்வளோ பெரிய ஈகிளாக இருந்தாலும் அடித்து விரட்டும், அவங்க ஏரியாவுக்குள்ளே அது அலோவ் பண்ணாது. இது வந்து ரோசிஸ்தாமி, இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து. இப்போ நம்ம பள்ளிக்கரணையில் அந்த பேர்ட் பறந்து போனதை பார்த்தோம் கூட்டமாக, அது பெரிய கூட்டமாக வரும். ரோசி ஸ்டார்லிங் மர்மரேஷன் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸ் வரும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸில் தான் பறக்கும் அது. இது நம்ம பள்ளிக்கரணம் மார்ட்லேண்ட்லேயே அது பார்க்கலாம். அம்மாஸ் ஃப்ளையின் ஸ்வீரஜிலிருந்து கொலம்போ சென்று வர 590 ஸ்விஸ் ஃப்ராங்கில் இருந்து விமான பயணச்சீட்டு பெறலாம். மறவாதீர்கள், கட்டணத்தை 24 மாதத்தில் கட்டி முடிக்கலாம்.